உத்தம வில்லன் ரிலீஸ் ஆகாத காரணத்தால் தியேட்ரிக்ஸ்ல உத்தம வில்லன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். டிபிக்கல் ராமராஜன் காலத்து தமிழ் டிராமா இது. ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல எல்லாம் முடிஞ்சதுனால இது ஒரு ஐலண்ட்ல ஒரு தீவுல டிபிக்கல் ஹீரோயின்னாலே அவருக்கு ஒரு பணக்கார அப்பா தான் இருப்பாங்க. ஹீரோயின் எப்பயுமே அழகா தான் இருப்பாங்க. அதே தான் இங்கேயும் தமிழ் படம் மாதிரி அழகான ஹீரோயின் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அழகான ஹீரோயின் அவருக்கு ஒரு அப்பா. இப்போ நீங்க அப்பா கேரக்டர் பாப்பீங்க, அவருக்கா ஒரு பொண்ணா இங்க கிடைக்கிறது யாரும் தேடி பார்த்தோம் கிடைக்கல. ரொம்ப ஜெஜாண்டிக்கான அப்பா அவர். சோ ரொம்ப கோடீஸ்வரர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. எல்லா தமிழ் சினிமாலையும் எனிபடி ஃப்ரம் தமிழ்நாடு தே வில் நோ திஸ். புதிய கீதை விஜய் எல்லாருக்குமே நல்லவன், கெட்டவனும் இருக்கவே முடியாது, அவன் தான் நம்ம ஹீரோ. அந்த மாதிரி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கி மெனக்கெட்டு அதுக்காக ஹோம்ஒர்க் ரிகர்சல் எல்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ரிகர்சல் எல்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லவன் ஒரு இம்ப்ரெஷன் வாங்கின ஒரு ஹீரோ. இதுதான் கான்செப்ட். லெட்ஸ் கோ இன்டு தி ஸ்டோரி. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் ஹரிதரன் சாரோட பிஏ பேசுறேன். வணக்கங்க, இது மாதுவா? ஆ வணக்கம் சார், நான் மாது தான் பேசுறேன். ஹரிதரன் சாருங்களா? ஒரு நிமிஷம். ஹரிதரன் சார் யாருன்னே தெரியாதா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி சார். ஓகே சார். வாழ அப்பாடா கோடீஸ்வர மாமனார் இருக்கார்ல, அவரு டிக்காத பேசு பேசு பேசு. சார் சார், சாரி சார், சொல்லுங்க சார். உனக்கு தெரியும், இந்த ஊர்ல வந்து எனக்கு நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள் இருக்கா? இருந்தாலும் ஊர்ல நான் கேள்விப்பட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்துக்கு நீ ரொம்ப நல்லா நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து என் அழகான பொண்ண, ஒரே பொண்ணு, உன் வீட்டுல ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து உன் கஸ்டடியில விட்டு போலான்னு இருக்கம்பா. தேங்க் யூ மது, ஐ ஹேவ் அதர் பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ். ஷூர். Now, let me confirm dinner or something. I will confirm you the dates in 2 days time. Sure sir, sure sir. Okay, thank you so much. Thank you sir. Nada ஒரு கிளி கிளி புசர் கலந்த சகோதரர் வர்ற என்னாச்சு? அச்சி மாமா வந்தாரு. அச்சி சரி, வந்தாரு. அச்சி அவரோட ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு? அதாவது என் ஆளு. அதான்டா, அவளை வந்து என் வீட்டுல ரெண்டு வாரம். நல்ல விஷயம் தானே. மச்சி கூட்டிட்டு போறாங்க. மச்சி மச்சி, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நான் பேர் சம்பாதிச்ச பேரெல்லாம் அவ வீட்டுல வந்தா நான் சும்மா இருக்க முடியுமா? யோசிச்சு பாத்தியா எப்படி மச்சா அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க? என்ன மச்சான் பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. நான் சொல்றேன் பாரு, ரெடிமேட் ரவிசங்கர் சுவாமிஜிக்கு ஒருத்தர் இருக்காரு. ரெடிமேடா? யாரு மச்சான்? ரெடிமேடா பதில் சொல்லுற மச்சான். பதில நீ பிரச்சனை போனா பதில் இல்ல. இதே பார்த்தா நானும் எங்க அப்பா நீ காலேஜ் சேரும்போது பேரு கெட்டு போகாம பாத்து கூட இருந்தாரு. போய் பார்த்தேன் சார், எங்க அப்பா பேர் கெட்டு போகாம பாத்துங்க சார், ரெண்டு சேரம் பண்றது இல்ல. பிரிச்சு எங்க அப்பா பேர் எழுதி விடாட்டாரு. அதோட என் ஃப்ரெண்டு கார் டாக்ஸி பிசினஸ் லாஸ் எக்ஸாம் போனான்.
கொண்டாடு போற ஒரு பதில் இன்னும் கார் டாக்ஸி பிசினஸ் ஏன்பா பண்ற ஃபுல் டாக்ஸி பிசினஸ் போய் பாரு ரெடிமேட் சொல்யூஷன் தேங்க்ஸ் மச்சி சாமிகள் வந்து போனதுனால ரெடிமேட் ரெடி ரவிசங்கர் சார் உள்ள வரல பல இடங்களில் கேட்டிருக்கீங்க ஒருத்தர் தான் அது நான் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க தான் ஞானியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்ல பட் என்னோட பேர் மாது அந்த பொதுநல புலி அவனே தான் சொல்லுப்பா சாமி எனக்கு ஒரு பிரச்சனை எங்க ஊர்ல ஹரிஹரன் இருக்காருல்ல ஹரிஹரன் ஐயர் கேக்குறான் வைக்கிறான் துபாய் கம்பெனியோட கொலாபரேஷன் அவரோட ஒரே பொண்ணை வந்து ரெண்டு வாரம் என் வீட்டில் விட்டு போனாங்க ஊர்ல வந்து ரொம்ப நல்ல பேர்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அவங்க பாட்டுல வீட்டுல ரெண்டு வாரம் விட்டுட்டு போனா நான் ஏதாவது எனக்கு என்ன அறியாம என்ன மேல நம்பிக்கை எல்லாம் சொல்லு பால் ஆடிச்சு அது உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லவே இல்லையே அதான் சாமி சிக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல முடியாது உனக்கு ஒரு மேல நம்பிக்கை இல்ல அதேடா அப்ப ஊருக்கு தான் நீ எல்லாம் ஆ ஊருக்கு நல்லவே ஊர் பார்வைக்கு நல்லவே ஆமா சார் மேல ஒரு நம்பிக்கை இல்ல சுத்தமா இல்ல சார் இந்த ஊர்ல ரொம்ப நல்லவன் நீ யாரா நினைக்கிற சத்தியமா நான் சாமி ரெடியா சொல்றேன் நீ ஓகே இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப முட்டாள் நீ யாரா நினைக்கிற ஊர்ல இருக்கவே எல்லாம் முட்டாள் தான் என்ன தவிர வெரி குட் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்ப எல்லாரும் அப்ப நான் என்ன கேக்குறே நீ புரிஞ்சுக்கப்பா சொல்லுங்க டைம் வேஸ்ட் பண்ணலாம் சரி குத்துப்பா குத்துப்பா பாத்து பாத்து தம்பி எனக்கு போதும் இந்தா உனக்கு குடுத்துறேன்
இருக்காயா உனக்கு? போய் போய் பச்சை குழந்தைக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? யாரு யார் பையன்? ஏன் உன் பையனுக்கு எதுக்கு இதை கொடுத்துட்டு இருக்க? அது என்ன லூசா? நீ என்ன எப்படி இருக்க பிச்சைக்காரன? உன்ன போய் அவன் வந்து இது பண்ண சொன்னான் பாரு, இந்த கிறுக்கு போய் இனியா பச்சை தண்ணி இந்த பாட்டில போட்டு குடிச்சு பண்ணிட்ட? அதான் அதான் பச்சை தண்ணிய இந்த பாட்டில குடிக்கிறனாலதான் ஒருத்தவன் கூட பொண்ணை நம்பி என் கஷ்டங்களை விட்டு போன. புரியுத? இந்த தீம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய சூஃபி கதை, புத்திசாலிகளுக்கு புரியும் புரியலாம், சுட்டி டிவி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு தான் முதல் ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். மெசேஜ் சொல்ல விடுங்கப்பா. கருத்து, இந்த கருத்து பல நேரங்களில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு தான் மெனக்கெடுறோம். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய தருணங்களில் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெசேஜ் நம்பர் டூ என்னன்னா, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவன் தன்னை ரொம்ப வீக்காக காட்டிக்கிறான், ஹம்பிள். பல நேரங்களில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கவன் ரொம்ப ரொம்ப பில்டப் பண்ணி தன்னை ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறான். தேங்க்யூ.